இந்த வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெண்டு இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டில் மூணுது என்ன, அதாவது நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டு. இங்கே என்னன்னா ஒரு பர்சனோட நேம் வருது அப்படின்னா, இப்போ ராஜா, கண்ணன், குமார், செல்வி, மாலினி இவங்கள்லாம் வந்து நேச்சுரல் பர்சன்ஸ், இவங்களும் பர்சனல் அக்கௌண்ட் தான். ஆர்டிஃபிஷியல் பர்சனில் என்ன வருவாங்கன்னா, ஒரு கம்பெனியோட பேர், ஒரு இன்ஸ்டிடியூட்டு பேர், ஒரு பேங்க் நேம், நேம் அதான் நேம் ஆஃப் த கம்பெனிஸ், நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட்டு, நேம் ஆஃப் த பேங்க், இதெல்லாம் வந்தால் இதுவும் பர்சனல் அக்கௌண்ட் தான். இது ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட்டு. அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் த அக்கௌண்ட்ஸ் விச் ரெப்ரசன்ட் பர்சன்ஸ் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஆர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்னா, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ப்ரிப்பேர்டு ரெண்ட், இது மட்டும் ஞாபகம். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அதாவது நிறைய பேருக்கு சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரே அக்கௌண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வச்சுருக்காங்க. அது மாதிரி ப்ரிப்பேர்டு ரெண்ட், முன்கூட்டி செலுத்துகிற ரெண்ட், இதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். தேங்க்ஸ்.